நீ முதல்ல வாய மூடறடா நீ முதல்ல நீ மூடற முதல்ல வாய என்ன மரியாதை ஏவோ ஏவோ கூப்டவனியா நீங்க நீ போடுங்க கொஞ்சம் எதுக்கு பேசுறானே என்ன பேசுறானே ப்ரோ தவறி போயிட்டீங்க லேடிஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருந்தன்மையா இருங்க ப்ரோ இப்போ நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, பட் வந்து என்னைய கிராஸ் க்வெஸ்சன் பண்றதை விட இது இது வந்து சீமான கேட்க வேண்டியது. இது இதை தான் தரணும், அதை கேட்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் கேட்டார் அவர். ஆமாம் நிச்சயமா தெரியலப்பா, நீங்க அந்த அளவுக்கு நீங்க இன்னும் அந்த அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறீங்களா எனக்கு தெரியலப்பா. அப்ப தெரியல, நீங்க எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எனக்கு தெரியல. உங்களை யார் கூப்பிட்டா, உங்களை யார் கூப்பிட்டா? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, டென்ஷன் பத்தா இருங்க, அவங்களே பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன பத்திரிக்கை சொல்லுங்க, சரி ஓகே விட்டுருங்க. பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்கள வந்து டென்ஷன் பத்திரிக்கை கேள்வி கேட்கலாம். எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மீடியா மட்டும் என்ன வேணாலும் அதிமுக காலத்துல எங்களுக்கு பேசுற ஒரு உரிமை கூட இருக்குல்ல, பேசுற உரிமையே இருக்குல்ல. திமுக நம்பி வீரலட்சுமி அம்மாவும் இந்த மண்ணோட பெண்கள், ஓகேயா? தமிழ் பெண்கள் என்ன பண்ண முடியும்ன்றத நான் பண்ணி காட்டுறேன். எனக்கு துணையா இவங்க இருப்பாங்க, ஓகே? நான் திரும்பி என்ன சொல்லி தெரியுமா, இது வந்து ரெண்டு மணி நேரம் படம் இல்ல, இல்லை என்ன டைரக்ஷன் மிஸ்டேக், இதில் என்ன டைரக்ஷன் மிஸ்டேக் இல்லை, இது வாழ்க்கை, இது இப்படி தப்பு தப்பாக இருக்கும். ஒரு திமிரு பிடிச்ச அகங்காரம் பிடிச்ச திமிரு பிடிச்ச ஒருத்தன் கூட நான் வாழ்ந்துருக்கேன். அந்த திமிரை அந்த தமிழன்றதுக்கு திமிர் இல்லை, தமிழன்றது திமிர் இல்லை, நாட்டுக்காரி திண்ட திங்கிறது வந்து திமிர், ஓகே? அது எப்படி வந்து அடக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடக்கோம். ஏன்னா தமிழர்கள்னா நானும் தமிழர் தான், இவங்க தமிழர் தான், நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் தான், ஓகே? ஸோ இதுக்கு தாண்டி என் எதையும் வந்து நீங்கள் ஏன் அதை சொன்னீங்க, அவர் எழுதி கொடுத்தாரா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு பெண்ணு ஏமாந்த பொண்ணு பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் பேசணும், எனக்கு புரியுது. யாருக்கு வந்து சீமானு வந்து வேணும்னு பயம் இருக்குதோ தயவு செஞ்சு விட்டுடுங்க, அதுக்காக இங்கே சண்டான மாதிரி எனக்கு காட்ட போகிறாங்க, ஓகேயா? எஸ் சீமான் ஆ எங்கே போய் நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன கேள்வி அது, எங்க போயிருந்தீங்கன்னா நான் இங்க தான் இருந்தேன், என்ன பண்ண முடியும்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, அவுட் போய் கேட்கணும். நினைக்காதீங்க.